வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யாஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. எதை வச்சு பண்ண போகிறோன்னா வாழைப்பூ. யூஸ்வலாக வாழைப்பூ எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து கூட்டு பொரியல் பண்ணுவாங்க, அண்ட் அதையும் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பூ வடை பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பூ யூஸ் பண்ணி பக்கோடா ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு கிறிஸ்பியான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி, எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு இந்த வாழைப்பூவை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த மாதிரி பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளே வந்து ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொண்டையோடு இருக்கு இல்லையா, இதை மட்டும் ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு வேகாது. ஸோ அதனால் இந்த ஒரு தண்டை மட்டும் நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி நான் மோரில் போட்டு வச்சுருக்கேன். மோரை தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் போட்டு எதுக்காகனா உங்களுக்கு கலர் போகாமல் இருக்கும். இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் இல்லைன்னா ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம இந்த ஊற வச்சு வச்சுருந்த இந்த வாழைப்பூவில் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். தண்ணியை ஃபுல்லாக இருந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இது வந்து உங்களுக்கு நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பேசன் ஃப்ளவர் கடலை மாவு ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு, அது கூட சோம்பு ஹாஃப் டீஸ்பூன். இதிலே வந்து இந்த இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறது, அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மணம் தரும். இப்போ வந்து சால்ட்டு தேவையான அளவு, இது கூட ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் பவுடர், பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கணும். இது வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இவ்வளோ பூக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சரியாக இருக்கும். இது கூட அரிசி மாவு ஒரு அதுவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுலேயும் உங்களுக்கு அந்த தண்ணி இருக்கும், அப்படியே இது வந்து நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாழைப்பூ வந்து நம்ம எடுத்து தண்ணியில் தான் ஊற வச்சோம். ஸோ இந்த தண்ணியே போதும், ரொம்ப வந்து தண்ணி வேண்டாம். இது கூட நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணிடணும் ஈவனாக, அந்த மசாலா எல்லாமே இதுக்குள்ளே போகிற மாதிரி. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ எடுத்துக்கிட்டோனாலே கூட்டு இல்லைன்னா வடை அந்த மாதிரி பண்ணியே தான் இருக்கும் ரெசிபிஸ் எல்லாமே. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நார் சத்து ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. வேணும்னா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக தெளிச்சிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். நீங்கள் தண்ணி முதலே ஊற்றிடாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரை பவுடர்ஸோடு இந்த வாழைப்பூவை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கனாலே இந்த மாதிரி நல்லா பரட்டி எடுத்துடலாம். இதை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 2 to 3 minutes அளவுக்கு கொஞ்ச நேரம் அது நல்லா ஊறட்டும், அந்த மசாலா இறங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா நம்மளுக்கு ஊறிடுச்சு, எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. அப்படியே நம்ம ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட இந்த வாழைப்பூவில் வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபியும் கூட. இது நல்லா இப்போ கிறிஸ்பியாக வந்துருச்சு, எடுத்துடலாம். இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியான நம்மளோட இந்த வாழைப்பூ பக்கோடா தயாராகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியான நம்மளோட வாழைப்பூ பக்கோடா தயாராகிடுச்சு. ஈவினிங் டைம்ஸில் இது வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் வித் நார்மல் டீ அண்ட் காஃபி. ஸோ டெஃபினட்டாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.